வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டன்லியோ. ஒரு செய்தி அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பரில் வருது அப்படின்னா, அல்லது வந்து தொலைக்காட்சியில் வருது அப்படின்னா, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து விட்டுருவோம். இதுதான் வந்து நம்ம மனித இயல்பாக வந்து காணப்படுது. ஒரு பிரச்சனை அல்லது ஒரு காரணம், ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி, அது எதனால் உருவாச்சு, அதுக்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி என்னென்ன ரீசன் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்றபடி அதை தவிர்த்து வந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி தான் ரொம்ப அடிக்கடி வந்து பத்திரிகையில் வந்து போகிற செய்தி வந்து, சாப்பிட்டு கொண்டிருந்தவர் திடீரென்று மயங்கி விழுந்து இறந்து போனார், பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தவர் இறந்து போனார், சிரித்து கொண்டே சாப்பிட்டுட்டு இருந்தவர் இறந்து போனார். இப்படி நம்ம கேட்போம், நம்ம சிரிச்சுக்கிட்டே சரி என்னென்னமோ நடந்திருக்கோம் அவங்க உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க, நானும் தான் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன்னே, நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசுகிறோமே, ஏன் நமக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை இப்படின்ற கேள்வி பலருக்கு எழக்கூடும். அதற்கான விடையை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளும். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். பல நிகழ்வுகளை இருந்தாலும் ஒரு நிகழ்வை வந்து சொல்கிறேன். வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போனாங்க. அங்கே விதவிதமான உணவுகளை வந்து ஆர்டர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டே, எல்லாருமே சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. நிலைமை வந்து தலைகீழாக மாறிடுச்சு. சிரிச்சுட்டே இருந்தவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து அவங்கள வந்து தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வர்றாங்க. மருத்துவமனையில் கொண்டு வந்து பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உணவு தொண்டையில் வந்து சிக்கிடுச்சு, அதனால் மூச்சு அடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. இதுதான் வந்து கடைசியாக வந்து ரிசல்ட்டு, அதாவது ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், இதனால் வந்து பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டால் தானே இனி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்காமல், இனி ஒரு மரணம் நடக்காமல் வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அப்போ வந்து நார்மலான பிசியாலஜி நமக்கு என்னன்றதும் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த விரலை எடுத்துக்கோங்க, இதான் வந்து நம்மளோட வான்னு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளோட வா, இது வந்து நம்மளோட வயர். கரெக்டாக பாருங்கள், இது வந்து நம்மளோட வா, இது வந்து நம்ம வயர். நம்ம சாப்பிட்றது வந்து வா வழியை வந்து ஈசோஃபேஜஸ், அதாவது இந்த உணவு குழாய் வழியாக வந்து வயிற்றுக்குள்ளடி போகுது. இப்போ இந்த விரல் என்ன அப்படின்னா வந்து, இது நம்முடைய மூக்கு, இது மூக்கு மூச்சுக்குழாய், அதாவது நுரையீரலில் வருது. ஸோ இது ரெண்டுமே இப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்றோட ஒன்றாக தான் அட்டாச்சாக இருக்குது. நமக்கு தெரியும் நம்மளுடைய மூக்கு, நம்முடைய வா. ஸோ இப்படி தான் வந்து ஒன்றோட ஒன்று இருக்குது பின்னாடியாக. மூச்சுக்குழாய் வந்து நம்ம மூச்சு முகரும்போது மூச்சு வந்து உள்ளாடி நுரையீரலுக்குள்ளாடி போய் மூச்சு வந்து வெளியே போகுது. வாய்க்கு உள்ளாடியும் நம்மளால் சுவாசிக்க முடியுது. எப்படி நமக்கு வாய்க்குள்ளாடியும் வந்து சுவாசிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடையில வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக வந்து, இந்த கேப் வழியாக வந்து ஏர் வந்து மூச்சுக்குழாய்க்கு உள்ளாடியும் வந்து போகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், அப்போ நம்ம வாவழியாக சுவாசிக்கும் போது அந்த மூச்சு உள்ளாடி போகுது, அப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும் எப்படி வந்து வயிற்றுக்குள்ளாடி போகுது, நுரையீரலுக்கு உள்ளாடி போகவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இயல்பாக வரலாம். ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் வந்து எபிக்ளாட்டிஸ் இருக்கும். இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஒரு குஷன் மாதிரி வந்து செயல்படும். நம்ம வந்து உணவு சாப்பிட்ற நேரத்தில் வந்து அது வந்து நுரையீரலுக்கு உள்ளாடி போகாமல் இந்த குஷன் மாதிரி இப்படி தாழ்ந்து கொடுக்கும். ஸோ அந்த டைமுக்கு உள்ளாடி அந்த உணவு அப்படியே வந்து இறைப்பைக்கு உள்ளாடி போகும். மற்ற டைம் இப்படி நிற்கும்போது மூச்சும் போகும், இறைப்பைக்கு உள்ளாடி ரெண்டுமே ஓப்பனாக இருக்கும். உணவு போகிற நேரம் மட்டும் இந்த எபிக்ளோட்டிஸ் இப்படி தாழ்ந்து வரும். வாய்க்கு உள்ளாடி வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே இறைப்பைக்கு உள்ளாடி போகும். இதுதான் வந்து இங்கே நடக்கிற இந்த ப்ராசஸ். அதனால தான் வந்து நமக்கு வாவழியாகவும் மூச்சு விட முடியுது, நமக்கு மூக்கு வழியாகவும் வந்து மூச்சு விட முடியுது. ரெண்டு காத்துமே வந்து இங்கே போகுது. நம்ம உணர உணவு மட்டும் இந்த எபிக்ளோட்டிஸ் தடுக்கிறதுனால மட்டுமே இறைப்பைக்கு உள்ளாடி வந்து போகுது. இதுதான் வந்து நார்மலான இயற்கையான ஒரு ஸ்பெசியாலஜி. இப்போ நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடும்போது, இல்லை சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது, இல்லை கதை பேசிக்கிட்டே, நமக்கெல்லாம் பலருக்கு வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ சாப்பிடும்போது தான் வந்து ரொம்ப படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். இன்னும் டிவி பார்க்கணும், டிவி வந்து பொதுவாக பார்க்காதவங்க கூட சாப்பிடும்போது டிவி பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப பயங்கரமாக வரும். அந்த நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தும்போது, டிவி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது, டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது வந்து ப்ராப்பராக சீவ் பண்ண மாட்டாங்க. அதாவது மெண்டு சாப்பிட வேண்டிய உணவை அப்படியே ஒரு பாறைக்கல்ல கொடுத்தா கூட டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அதை அப்படியே வந்து அதை விழுங்கிடுவாங்க. அப்புறம் தான் யோசிப்பாங்க, ஐயோ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்பாங்க. இந்த நிலையில் தான் வந்து பல பேர் வந்து காணப்படுறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த உணவு அதிகமான அளவில் வந்து இருக்கும்போது பல நேரங்களில் போய் இந்த எபிக்ளோட்டிஸ் செயல்பாடு வந்து சில நேரங்களில் வந்து ஒரு ஜிஆர்டி பிரச்சனை,
சின்ன சின்ன வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட வந்து இந்த ஈசோஃபேஜஸ் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதாவது உணவு குழாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அப்போ இந்த குளோட்டிஸ் வந்து சரியாக வந்து செயல்படாது. சரியாக வந்து செயல்படலைன்னா என்னாகும், சாப்பிட்ற உணவு அப்படியே நேரே போய் மூச்சு குழாய்க்கு உள்ளாடி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கே போய் அடைச்சி நின்றும் அடைச்சி நின்னால் அந்த இடத்துலேருந்து நமக்கு அடுத்து சுவாசிக்க முடியாது. நம்ம சுவாசித்தா மட்டும்தான் வந்து நம்ம சுவாசக்குள்ள நுரையீரல் வந்து சுத்தமான காற்றுகளை நம்ம உடம்புக்குள்ளாடி முழுவதும் அனுப்பி அனைத்து ஆர்கன்ஸும் வந்து உயிரோடு இருக்க முடியும். சுவாசக்குழாய் நின்று விட்டால் எப்படி வந்து நமக்கு வந்து இரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் கிடைக்காம போகும். இதனால் வந்து மூச்சு அடைப்பு, மூச்சு திணறல் உடனடியாக ஏற்படும். ஏற்படும் போது வந்து மரணம் நிச்சயம். ஸோ அதனால் நம்ம சாப்பிடும்போது முடிந்த வரையில் மெண்டு மெதுவாக வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தால் மட்டுமே தான் வந்து இது வந்து மூச்சு குழாய்க்கு உள்ளாடி போய் அடைக்காமல் வந்து உணவு வந்து சரியாக வந்து உணவு குழாய்க்கு உள்ளாடி போய் ஜீரணமாக முடியும். ஸோ அடுத்த முறை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற டைமாவது கொஞ்சம் நம்ம வாய்க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்து அதை வந்து உணவை வந்து கொஞ்சம் ரசித்து நம்ம சாப்பிட்லாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமே நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் முன்னே சந்திக்கிறேன். நன்றி.